உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகள் மற்றவர்கள் சரியான உணவு உண்பதற்காக தங்களை வருத்தி கொண்டு கடுமையான பணிகளையும் தயக்கமின்றி செய்து வருகின்றனர். உலகிலேயே விடுமுறையே இல்லாத தொழில் என்றால் அது விவசாயம்தான். பால் கறக்கும் மாடு வைத்திருக்கும் விவசாயி தன்னுடைய வீட்டை விட்டு 5 மணி நேரத்திற்கு மேல் வெளியே சென்றிட முடியாது. அத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க விவசாயிகளின் பிரதான எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு இந்த விவசாயத்தை காப்பாற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. லட்சங்களில் சம்பளம் வாங்கும் பணியை விட்டு விவசாயத்தின் பக்கம் வருவதற்கு இளைஞர்களுக்கும் சிறிது தயக்கம் உள்ளது. இந்த 2 வித எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற விவசாய வர்த்தக கண்காட்சி அமைந்திருந்தது. பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை மற்றும் ஏற்றுமதி தொழில் முனைவோர் மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விவசாய வர்த்தக கண்காட்சியினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் விவசாய உபகரணங்கள், விதைகள், நாற்றுகள், நடவு பொருட்கள், பாசன மேலாண்மை பொருட்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள், 150 வகையான அரிசி வகைகள், விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய அரங்குகள் அமைந்திருந்தன. மேலும் விவசாய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்களின் விற்பனை கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இளநீர் விற்பனை முதல் மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனையகம் வரை மாணவர்கள் காட்டிய ஆர்வம் விவசாயிகள் மகிழ்ச்சியடையும் வகையில் இருந்தது. இந்த கண்காட்சியின் மூலம் விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக எந்த வகையில் செய்ய முடியும் என தெரிந்து கொண்டதாக மாணவியர் தெரிவித்தனர். நான் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணும்னு என்னோட ஐடியா. இப்போ இங்கே வந்து பார்க்கும் போது அக்ரி அப்படின்னா யாருமே மோஸ்ட்டாக எனக்குமே அவ்வளோவா தெரியாது. ஸோ இங்கே வந்து நான் பார்த்ததுனால நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்யூஸ் வந்து இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை டவுன் சைடில் இருக்கவங்களுக்கோ பெருசாக அக்ரிகல்ச்சர் பற்றி ஐடியா இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்னால் பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் நிறைய புது புது டெக்னாலஜிஸ் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. டைரி ப்ராடக்ட்ஸுக்கு, மில்லட்ஸு, அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே புது இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற அக்ரிகல்ச்சரே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான வேலை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து என்னோட ஃபேமிலி வந்து அக்ரி ஃபீல்டில் இல்லை, எங்களுக்கு விவசாயம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. அப்பா வந்து பட்டறை வச்சுருக்காரு. ஸோ வந்து இங்கே வந்து அக்ரினா என்ன, விவசாயத்தில் என்னென்னலாம் வேல்யூ ஆடடாக பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சி மாணவ மாணவியரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.